न तत्र सूर्यो भाति न चंद्र तारकं नेवा विद्युतो भान्ति कुतो जमग्निः तमेव भान्तमनुभाति सर्वं तस्य भासा सर्वमिदं विभाति। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம எல்லாருமே இந்த ஒரு அஞ்சு நாள் 5G ப்ரோக்ராம், அஞ்சு நாள் 5G இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக எல்லோரும் மெட்ராஸ்லேருந்து ஒத்துமையாக வந்து எல்லோரும் ஒத்துழைச்சு மாமா சொல்கிறபடி கேட்டு எந்த விதமான ஒரு தடங்களோ ஒரு சின்ன ஒரு இன்னல்களோ இல்லாமல் ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒருத்தர் போய் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வரதே ரொம்ப துர்லபமான ஒரு இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு 140 பேரையும் ஐஷன் வந்து மாமா கங்கா ஸ்நானம் பண்ணி வச்சு இந்த மாதிரி பெரியவாளினுடைய ஒரு ஆக்கியின் பேரில் மாமா நடத்திட்டு இருக்கா. இது இத்தனை பேரையும் கங்கா ஸ்நானம் பண்ணி வச்ச புண்ணியங்கள் மாமாவுக்கு வந்து மாமா க்ஷேமமாக இருந்து இதே மாதிரி மாமா எப்போவுமே ஒன்றே ஒன்று தான் ஆசைப்படுவா, என்ன அப்படின்னா தாம் போட்ட ஒரு வழியில் எல்லோரும் போகணும்னு. அந்த மாதிரி இங்கே வந்திருக்கிறவ அத்தனை பேருமே இதே மாதிரி தார்மீகமான ஒரு சிந்தனையில் நம்மளாக வாழ்ந்து அடிப்படையான ஒரு சந்தியாவந்தனத்தை பண்ணி அதுதான் ஆதாரபூதமாக சொல்கிறா. சந்தியாஹீனா அசுச்சிர் நித்யம் அனர்ஹா சர்வகர்மசு அப்படின்னு சொல்கிறா. இந்த சந்தியாவந்தனம் அடிப்படையாக உள்ளது பண்ணலை அப்படின்னா எந்த ஒரு கர்மாவுக்குமே அவன் அருகதை இல்லாமல் ஆயிடுறான் அப்படின்னு நமக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே போதிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையான ஒரு தர்மத்தை மாமா பிடிச்சிண்டு அதன் மூலமாக இத்தனை பேரை உத்தாரணம் பண்ணி இப்போது நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி அத்தியனம் பண்ணுற குழந்தைகள் அப்படின்னா ஒரு சந்தியாவந்தனம் சமிதாதானம் இதெல்லாம் முறையாக கற்றுப்பா வாத்தியார்கிட்ட இந்த மாதிரி இல்லை இதெல்லாம் விட்டு நம்ம ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம் அப்படின்னாலும் மாமா நம்மளை எல்லாம் பிடிச்சி இழுத்து ஒரு சந்தியாவந்தனத்திலேருந்து அவாவால் சொல்லி கொடுத்து மாமா வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்ங்கிறது தெரியாது. நம்ம மாமாவோட கொஞ்ச நாள் கூட இருந்திருக்கேன். கார்த்தால 6 மணிக்கு போய் சந்தியாவந்தனம் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் போவார். அவருடைய 60 வயசில் அவர் ஒரு லௌகிக ஆத்துக்கு சந்தியாவந்தனம் தெரியலையா நான் வந்து பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு 6 மணிக்கு சந்தியாவந்தனம் பண்ணி வைக்க போவார். எல்லோரும் வைதிகாலத்துக்கு போவா அதெல்லாம் வேறு விஷயம், நம்ம உத்தியோகத்துக்கு போவோம் அதெல்லாம் வேறு விஷயம். இப்போ பாடசாலை அப்படின்னா அதுங்க படித்து தான் ஆகணும், சந்தியாவந்தனம் பண்ணி வச்சு தான் ஆகணும். அப்படி இல்லாத ஒரு நிர்பந்தம் இல்லாத ஒரு காரியத்தை நிர்பந்தமாக எடுத்துட்டு மாமா 6 மணிக்கு வெயிலோ மழையோ இதில் போவான், போய் சந்தியாவந்தனம் பண்ணி வச்சுட்டு வருவார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அது. அவனுக்கு சந்தியாவந்தனம் முதல்ல பண்ணி வச்சு அவாத்து வாத்தியார் யாராக வேணா இருக்கட்டும் மாமா சந்தியாவந்தனம் மட்டும்தான் பண்ணி வைப்பாள், வழியை மேல் கொண்டு அவாத்துக்குள்ளே நுழைய மாட்டான். அது ரொம்ப மாமா அதில் பர்டிகுலராக இருப்பாள். ஏதாவது ஒரு சந்தியாவந்தனம் உங்களுக்கு பேசிக் அதை நான் சொல்லித்தரேன், அதுக்குண்டான ஒரு புஸ்தகங்களும் கொடுத்து அது எப்படி செய்முறைன்னு பார்த்து அதெல்லாம் பண்ணி வைப்பேன். அதே மாதிரி மெட்ராஸில் கூட்டம் கூட்டமாக ஒரு ஒரு ஃப்ளாட்லேயும் இருக்கிறவாளை எல்லாம் சேர்த்து வச்சு அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு சமிதாதானங்கள் பண்ணி வச்சு அதுக்கு விராட்டி சமித்து எல்லாம் இவாலே மாமாவே எடுத்துகிட்டு போய் பண்ணி வச்சு எத்தனையோ பேரை வந்து இன்றைக்கி நம்ம தர்மத்தின் வழியில் கொண்டு வந்திருக்கா. அதனால் இந்த நமக்கு பண்ணினாங்க புண்ணியங்கள் எல்லோரும் மாமாவுக்கும் சேர்ந்து மாமா வந்து மேலும் மேலும் இந்த மாதிரி ஒரு காரியங்களை பண்ணிட்டு நம்மளுக்கும் வழிகாட்டிண்டு நம்மளும் அதன் மூலமாக என்ன பண்ணணும் அப்படின்னா மாமா மாதிரி இன்னொரு 4 பேரை உத்தாரணம் பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். நம்ம கூட யார் யாரெல்லாம் கேட்பாலோ அவள் ரசிப்பா ரசிக்கலை அப்படிங்கிறது வேறு விஷயம். நம்ம சொல்ல வேண்டிய தர்மத்தை மாமா மாதிரி அவகிட்ட போட்டே வைக்கணும். அதுதான் நம்ம மாமாவுக்கு நீங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு குருவாக அமைஞ்சிருக்கா. அதனால் நீங்கள்லாம் அவருக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா அந்த மாமா சொல்லி கொடுத்த தர்மத்தை நம்ம மேற்கொண்டு வளர்க்கணும், அது நம்மளோட நின்றுடப்படாது. இதே மாதிரி நம்மெல்லாமும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போகணும். அதுதான் மாமாவுடைய ஒரு பெரிய ஒரு குறிக்கோள். மாமா இந்த மாதிரி பண்ணுவான் அப்படிங்கிற ஒரே ஒரு இதனால தான் பெரியவா நம்பி கொடுத்துருக்கா. பெரியவானே ரோட்டில் போகிறவாள் யாரையாவது கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்ல மாட்டான். பெரியவாளுக்கும் ஒரு இது திருஷ்டி இருக்குமோ இல்லையோ மாமா மேலே, இவர்னால் பண்ண முடியும் இவர் பண்ணினா அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் மாமா பெரியவாளை கூப்பிட்டு இவ்வளோ தூரம் என்றா.
மாமாவும் இத்தனை வயசுல ஒரு சோம்பல் படாத நமக்கே தெரியும் நமக்கே ஒரு ஆறு மணிக்கு வாங்கோ அப்படின்னா நம்ம ஒரு ஆறு பத்துக்கு வரோம் ஆனால் மாமா அஞ்சே முக்கால்கே ரெடியாக இருப்பாங்க அதனால் அவரை பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு நிறையா இருக்குது நம்ம மேலும் மேலும் கற்றுப்போம் இது ஒரு பக்கம் இன்னொன்று நம்ம ஒரு சுருக்கமாக எல்லாருக்குமே வந்து மணி ஆகிடுது அப்படிங்கிற ஒரு இதில் இந்த அஞ்சு விஷயம் ஒன்று கங்கை அவர் நாராயணன் நான் சொன்ன மாதிரி கங்கை வந்து தேவலோகத்தினுடைய ஒரு நதி அது வந்து நம்மளையெல்லாம் ஒரு பவித்திரமாக்கிறதுக்கோசரம் எத்தனையோ ராஜாக்கள் தபஸ் பண்ணி அவள் வந்து கரடமுருடா தபஸ் பண்ணி நமக்கு வாங்கி கொடுத்துருக்காள் அப்பேற்பட்ட இந்த கங்கையில் நமக்கு ஸ்நானம் கிடச்சிருக்கு மணிகர்ணிகை அப்படிங்கிறது விஷ்ணுவனுடைய அந்த குண்டலமானது விழுந்த இடம்னு சொல்கிறான் அந்த மாதிரி மணிகர்ணிகை இது ஒன்று அடுத்தது காமதேனு காமதேனு இதெல்லாம் வந்து ஸ்வயம்புவா சுவாமி சிருஷ்டி காலத்திலேருந்தே வந்தது காமதேனு அப்பேற்பட்ட காமதேனுவனுடைய பூஜை கோ பூஜை நம்ம ஒரு கோ பூஜை போடுறதுக்கே திணறோம் அங்கே எத்தனை மாடு இருந்தது அதை அழகாக இது பண்ணி அந்த கோமாதாக்குள்ள த்ரயஸ்திரிம்சத் கோடி தேவதைகள் வசிக்கிறான் ஏன்னா கோமாதாவை காமதேனுவாக பார்த்து எந்தெந்த தேவதை எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கணும் அப்படின்னு தேவதைகள் வந்து இது பண்ணலை நிர்ணயம் பண்ணலை காமதேனும் நிர்ணயம் பண்ணித்து அதனால தான் நம்ம ஒரு ஒரு கர்மாலையும் ஒரு ஒரு இதுவும் முடியறச்சேவே கோ பிராமணேப்ப சுபமஸ்து நித்யம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா காமதேனுங்கிறது நமக்கு சிருஷ்டியிலேயே வந்தது அப்பேற்பட்ட அந்த காமதேனுவனுடைய பூஜை ரொம்ப நல்லா நடந்திருக்கு அதுக்கு அடுத்தபடியாக காயத்ரி இந்த குழந்தையெல்லாம் ஒரு பாட்டு பாடினான் சந்த சாம்ஜனி காயத்ரி அப்படின்னு சந்தஸ் அப்படின்னா அந்த வேதங்களுக்கு பேர் இந்த நாலு வேதத்தினுடைய ஒரு சாரமாக இருக்குது காயத்ரி நம்ம பழமாக சாப்பிட்டா சாப்பிட மாட்டோம் அதனுடைய ஜூஸ்னால் ஈஸியாக நம்ம குடிச்சுடுவோம் அந்த மாதிரி ஒரு ஒரு பிராமண எதுக்கு அந்த மாதிரி கொடுத்த ரத்ன சுருக்கமாக கொடுத்துருக்கா அப்படின்னா இந்த சந்தியாவந்தனத்தில் வர காயத்ரி ஏன்னா ரிஷிகள் வந்து ரொம்ப தீர்க்க தரிசனமாக இருக்கும் அவளுக்கு வந்து இன்றைக்கி என்ன நடக்கிறதுங்கிறத அன்றைக்கே அவனால் கணிக்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு பிரதிபா சக்தி அவளுக்கு உண்டு அதனால தான் இது போக போக தர்மங்கள் வந்து குறைஞ்சுட்டே போகும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு சந்தியாவந்தனம் அப்படிங்கிற ஒரு பெரிய நமக்கு இதை கொடுத்துருக்கா இதன் மூலியமாக காயத்ரியை பண்ணணும் இந்த காயத்ரியை உபாசித்தா நம்ம மூணு நாலு வேதங்களையும் நம்ம ரட்சிக்கக்கூடிய ஒரு இது வந்துடும் அப்படிங்கிறதுனால காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால தான் சந்தியாவந்தனத்தை நம்ம கொடுத்துருக்கா இந்த காயத்ரியானது ஒரு குழந்தை உபநயனம் பண்ணி ஒரு வருஷம் வரைக்கும் அத்தியன பிராப்தி கிடையாது அவன் ஒரு வருஷமாக காயத்ரியை உபாசித்து அவனுக்கு சித்தையாகி அதுக்கப்புறமா தான் அவனுக்கு வந்து பிரசம சிராவணத்திலிருந்து தான் வந்து வேதாரம்பம் ஆரம்பிக்கணும் இந்த காயத்ரி வந்து காயந்தம் திராயதே அப்படின்னு சொல்கிறான் இப்போ காயந்தம்னா பாட்டு பாடுறதுன்னு அர்த்தம் பாட்டு பாடுறதா காயத்ரி அப்படின்னா அப்படி இல்லை அந்த இடத்துல அர்த்தம் பிரேமேன பக்தினா சக அப்படின்னு சொல்கிறார் பிரேமையாவும் பக்தியாகவும் காயத்ரியை உபாசனம் பண்ணணும் அதுக்கு தான் காயந்தம்னு போட்டிருக்காங்க காயந்தம்னா நம்ம வந்து காயத்ரி அப்படின்னா பாடுறதுன்னு அர்த்தம் காயத்ரியை பாடப்படாது அது எப்படி பண்ணணுங்கிறத பின்னாடியே விவரிக்கிறான் நம்ம பக்தியோட பிரேமேன எப்படி நமக்கு வந்து ஒரு பக்தி பிரேமையோன உட பக்தி தான் வந்து நிலைக்கும் வெறுமனை பக்தி ஆளை பார்த்த உடனே இப்படி பண்ணுறது அந்த பக்கம் போனோடனே திட்டுறது இது வந்து பக்தி இல்லை பிரேமேன ஒருத்தர் வரான் அப்படின்னா நம்ம ஒரு பக்தி நமக்கு ரொம்ப பிடிச்சவா வரானா நம்ம எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்போம் அவள் வரப்போகிறான்னு அந்த மாதிரி காயத்ரியை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷத்தோடு அது காயத்ரியை பண்ணி நம்ம க்ஷேமத்தை அடையிறோம் இது காயத்ரி அடுத்தது கீதா பரமாவித்யா சா கீதா அப்படின்னு இந்த கீதையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வியாசா நமக்கு எல்லாருக்குமே சஹஸ்ரநாமம் தெரியும் வியாசாஜ விஷ்ணு ரூபாஜ வியாச ரூபாஜ விஷ்ணவே அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு ஆச்சாரியால் அப்படின்னா வியாசாச்சாரியால் முதல்ல அவருக்கும் அவரும் விஷ்ணுவும் வேறு சுரூபம் இல்லை ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுக்கறது இன்னொன்று கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் நமக்கு ஆதிசங்கர பகவத்பாதால் எப்படி ஜெகத்குருவாக இருந்தாலோ அதுக்கு முன்னாடி அந்த பேரை கிருஷ்ணர் வாங்கிட்டார் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணன் நமக்கு போதித்தது தான் வந்து பகவத்கீதை பகவத்கீதையில் ஒரு சமாச்சாரம் என்னென்னா அவர் காயத்ரியாக இருக்கார் எதுவாக இருக்கேன் நான் வந்து இதுக்குள்ள காயத்ரியாக இருக்கேன் அப்படிங்கிறார் ஏன் காயத்ரியாக இருக்கார் அப்படின்னா அது எல்லா வேதங்களும் அடங்கி இருக்கிறதுனால நான் காயத்ரியாக இருக்கேன்
அப்புறம் இந்த சமஸ்கிருதத்தில் ஒரு இது சொல்லுவாள், இலக்கணம்னு சொல்லுவாள் தமிழ்னு சொன்னால், சமாசம்னு. அதில் துவந்துவ சமாசம்னு ஒன்று, துவந்துவ சமாசம். அது என்ன பண்ணுன்னா, ரெண்டை ஒன்றா பண்ணும். என்ன, ரெண்டு விஷயத்தை ஒன்றா பண்ணும், அதுக்கு பேர் துவந்துவ சமாசம்னு பேர். கிருஷ்ணர் சொல்கிறார், நான் சமாசங்களில் துவந்துவம் அப்படிங்கிறார். அது என்ன துவந்துவ சமாசம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு அடுத்ததான், இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு தத்துவம் குரு தத்துவம். குரு சிஷ்யால் அப்படிங்கிறத அதை நம்ம விவரிச்சுட்டே போகலாம். குருவுக்கு சில தர்மங்கள் இருக்குது, சிஷ்யனுக்கு சில தர்மங்கள் இருக்குது. அப்படி இருக்கிறச்ச பாணினி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவனுக்கு பேர் சாத்ரஹா அப்படின்னு சொல்கிறார். சிஷ்யன் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சிஷ்யன்னா என்ன அப்படின்னா, ஒரு குருவுக்கு புள்ளையாக இருக்குன்னு பார்த்துக்கணும், சிஷ்யதே அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு குருவுக்கும் புள்ள அவன். அப்போ அந்த யோக்கியத்தை இருக்கிறதுனால தான் அவனுக்கு சிஷ்யன்னே பேர். ஒரு குருவனுடைய புள்ளைய, அதாவது ஒரு புள்ளை இருந்தான்னா புள்ளைய காட்டிலும் அவன் வசதி. அப்பேற்பட்ட ஒரு யோக்கியத்தை உள்ளவன் தான் சிஷ்யன். இது ஒன்று. இதை வந்து பாணினி எப்படி சொல்கிறார் அப்படின்னா, சாத்ரஹா அப்படின்னு சொல்கிறார். நம்ம சிஷ்யாளுக்கெல்லாம் அவர் ஒரு பேர் கொடுக்குறார், சாத்ரஹா. அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சாத்ரன் அப்படின்னாலும் சிஷ்யன் தான். இது ஒரு பரியாயம். என்ன சொல்கிறார், சத்ரம் அப்படின்னா கொடைன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் சத்ரம் அப்படின்னா கொடைன்னு. நம்ம சத்ர சாமரஜோ இருக்கணும், நம்ம ஒரு ஒரு வழி பூஜைகள்லையும் நம்ம சத்ரம் சமர்ப்பயாமின்னு சொல்லுவோம். சத்ரம்னா கொடைன்னு அர்த்தம். அதிலிருந்து வந்து தான் சாத்ரஹா. இந்த சத்திரத்திலிருந்து வந்த ஒரு வாக்கியம்தான் சாத்ரஹா. அந்த சாத்ரஹா அப்படின்னா என்னென்னா, இந்த குருவானவன் ஒரு கொடையை போல சிஷ்யனை வந்து வெயிலிலிருந்தும் மலையிலிருந்தும் மழையிலிருந்தும் எப்படி அந்த கொடையானது காப்பாற்றுமோ, அந்த மாதிரி அந்த சிஷ்யனுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து கெட்டதை விலக்கி அவனுக்கு அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் குரு. அதனால தான் அவருக்கு சாத்திரன்னு பேர். குருவினால குருவையும் சேர்த்து இழுத்து அவர் பேர் வச்சிருக்கார் சாத்திரன் அப்படின்னு. ஏன் சாத்திரன்னா, குரு வந்து அவனை வந்து கவிக்கணும். குரு ஆனவன் வியாக்ரி யசாஹரேத் புத்திரான்னு நம்ம ஒரு கதை ஒன்று சொல்லுவாள். அதாவது புலிக்குட்டி வந்து குழந்தை பிறந்த உடனே என்ன வாயில் கவிட்டு தான் இங்கேருந்து அங்கே கொஞ்ச தூரம் தாண்டுவான். புலியோட பல்லினுடைய வீரியம் நமக்கு தெரியும், புலிக்கிட்ட மாட்டினோம்னா அவ்வளோதான். ஆனால் அதே குழந்தைய அது பிடிச்சிட்டே தான் தாவறது. அந்த குழந்தைக்கு எப்படி வலிக்காதோ, வலிக்காத பிடிச்சிக்குமா. அப்போது ஒரு வஸ்துவை நம்ம வந்து எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்படி இந்த குருவானவன் அந்த சிஷ்யனை ஜாக்கிரதையாக நல்லதை சொல்லி கொடுத்து கெட்டதை விலக்கி அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை உண்டு பண்ணி பண்ணுறவன் அந்த பேர் தான் குரு அப்படின்னு. இப்போது நம்ம அந்த துவந்த சமாசத்துக்கு வருவோம். இது குருவனுடைய தத்துவம். இந்த துவந்த சமாசத்தை பாட்டுட்டு நம்ம இதோடு அதை முடிச்சுப்போம். இந்த துவந்த சமாசம் அப்படிங்கிறது என்னென்னா, ரெண்டை ஒன்றா பண்ணுறதுன்னு சொன்னேன். நமக்கு வந்து ஆச்சாரியால் போதிச்சிருக்கால் அத்வைத்தம் அப்படின்னு இல்லையா. இந்த அத்வைத்தத்தை நமக்கு ஏற்ற ஒரு எளிய நடையில் நம்ம புரிஞ்சுப்போம். அத்வைத்தம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். அது முமுக்ஷுக்களுக்கே வந்து இன்னும் அதை இது பண்ணிட்டுருக்கா. அதனால் நம்மளும் ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு இதில் நான் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களா நம்மளும் அதை புரிஞ்சுக்க, எப்படி நம்ம புரிஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு புரிஞ்சதாக அர்த்தம் இல்லை. இது எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது ஒரு வழி. அதாவது சுவாமி சொல்கிறார், நாம் சமாசங்களில் துவந்த சமாசமாக இருக்கேன்னு சொல்கிறார் இல்லையா. முதலே சொன்ன அதை ரெண்டை வந்து ஒன்றா பண்ணுறது. இப்போது எப்படி ஒன்றா பண்ணுறது அப்படின்னா, அந்த துவந்த சமாசம் என்ன பண்ணுன்னா, சங்கரஹா நாராயணஹா அப்படின்னு இருக்குது. ரெண்டு பேர் இருக்குது இல்லையா, ரெண்டு பதங்கள் இருக்குது. அதை ஒன்றா பண்ணணும். எப்படி, சங்கரஸ்சாசௌ நாராயணஸ்ச சங்கர நாராயணவ் அப்படின்னு பண்ணணும். இப்போது இந்த அத்வைதமும் இதே கணக்கு தான். உனக்குள்ள ஒரு ஆத்மாங்கிறது ஒன்றுக்கு நீ வந்து இது இல்லை, ரெண்டும் துவந்த்வம். உனக்குள்ளேயே அதை நான் வச்சிருக்கேன்,
நமக்குள்ளேயே ஒரு சக்தியானது இருக்கு. அதை வந்து நிமிண்டி விடுறதுக்கு தான் இந்த மாதிரி மாமா மாதிரி பல பேர் வரா. அதனால தான் அவர் வந்து சமாசங்களில் துவந்தமாக செலக்ட் பண்ணார். ஏன் அப்படின்னா ரெண்டா ஒன்றா பண்ணுறது, உனக்குள்ளேயே ஒன்று இருக்குது அதை நீ தேடு. நான்ய பந்தா வித்யதே அயனாய, உனக்குள்ளேயே இருக்குப்பா நீ அதை பாரு, உனக்குள்ளேயே ஒரு விஷயம் இருக்குது அதை நீ பாரு. இதுதான் நம்ம அத்வைத்தனுடைய ஒரு கோட்பாடு. ரெண்டு விஷயம் இல்லை, இப்போ சங்கரர் வேறு இல்லை, நாராயணனும் வேறு இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்னமோ நாராயணர் சங்கரர் பிரம்மா இந்த மாதிரி பல பேரை வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் தெய்வங்களில் பார்த்தா எல்லாமே ஒன்றே ஒன்று. அதுதான் நம்ம ஆதிசங்கரருடைய கோட்பாடு அத்வைத்தம்ங்கிற. இதில் ரெண்டு விஷயம், அதனால தான் சுவாமியே வந்து சமாசங்கள துவந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இப்போ இப்பேற்பட்ட நமக்கு அந்த அஞ்சு விஷயத்தையும் மாமா ஒரே அந்த அஞ்சு நாளில் நமக்கு சாரமாக நமக்கு இது பண்ணிட்டோம். புண்ணிய நதி ஸ்நானம், அடுத்தது கங்கா ஸ்நானம். கங்கா ஸ்நானம்ங்கிறது என்னென்னா தீர்த்தம் வந்து எப்பவுமே ஒரு காலத்தில் தான் பலனை தரும். தீர்த்தங்கிறது சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணி நமக்கு எப்போ பலனை தரணுமோ அப்போ தான் தரணும். ஆனால் சத்ய சாது சங்கமாக இந்த சயதிக்கு நமக்கு பிக்ஷா வந்தனம் பண்ணினோமே சாதுக்கள், அவெல்லாம் யாருன்னா நிமிஷமாக அவளுக்கு பார்த்த உடனேயுமே பார்த்த மாத்திரத்திலேயே நம்மளை சுத்தமாக பவித்திரமாக ஆக்கி நம்மளுடைய ஒரு கல்மஷத்தை போக்கி நமக்கு நல்லதை உண்டு பண்ணுறவாளாக இருக்கா அப்படின்னு நிறையா வேதங்கள்லாம் சொல்கிறது. அந்த மாதிரி ஒரே சமயத்தில் நமக்கு எல்லா விதமான தத்துவங்களையும் அடக்கி ரத்ன சுருக்கமாக நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு காரியம் ரொம்ப எளிமையாக நடந்திருக்கு. அதனால் இந்த அஞ்சு விஷயத்தையும் நம்ம மனசில் வச்சுப்போம். அஞ்சு விஷயத்தையும் இந்த இதிலிருந்து தர்மத்திலேருந்து நம்ம மாறாமல் நம்ம எப்பவும் நாம் நம்மளாகவே இருப்போம். இன்னொரு இந்த கங்கைக்கு ஒரு மகத்துவம் உண்டு. ஒரே ஒரு கதை சொல்வாள். ஒரு சாது ஸ்நானம் பண்ணிட்டு இருந்த, எல்லாருமே நம்ம கேட்டிருப்போம். அந்த சாது இதில் வந்து ஒரு தேல் ஒன்று வந்துட்டு இருந்தது, மிதந்து ரொம்ப துடிச்சுட்டு இருந்தது. அதை எடுத்து கரையில் விடுறார். அது அதை எடுத்த உடனே அது அதனுடைய சுபாவம் கொட்டுறது, அது கொட்டிது. கையை உதறினார், திருப்பியும் கங்கையிலேயே விழுந்தது. திருப்பியும் அதை எடுக்க போனார். இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி எடுத்து கடைசியாக கரை சேர்த்து விட்டார். அது குருவானவர் அந்த தேலை கரை சேர்த்து விட்டார். பக்கத்தில் இருந்த ஒருத்தன் பார்த்தவன் என்னை போல ஒருத்தன் வந்து கேட்டான், அதுதான் கொட்டுறதுன்னு தெரியறதோ இல்லையோ, திருப்பி திருப்பி என்ன அதையே பண்ணிகிட்டே இருக்கியேன்னா. அதுக்கு அவர் சொல்கிறார், கொட்டுறதுங்கிறது அதனுடைய ஸ்வபாவம்ப்பா, என்னுடைய ஒரு ஸ்வபாவங்கிறது அதை கரை சேர்க்கறது, அதனால் அதை கரை சேர்த்தேன்னாராம். அப்படி குருவனுடைய நமக்கு மற்ற தேவர்கள் எல்லாமே வந்து நமக்கு எல்லாம் பண்ண முடியும், ஆனாலும் கடைசியாக நம்மளோட வரவர் குருவுண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு எப்போவுமே குருபக்தியாக இருந்துட்டு நம்ம இந்த மாமா சொன்ன வழியில் நடந்துட்டு நம்ம எப்போவுமே சிரேஷ்டம் அடைவோம். இந்த அஞ்சு விதமான தத்துவங்களையும் மனசில் வச்சுட்டு இந்த இதை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். நமஸ்காரம்.